ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே என் ஹஸ்பண்ட் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டார். ஏன் போகலாங்க, என்ன அதிசயம், எப்பயுமே நம்ம தான் கேட்போம், இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது என்னென்ன, நோன்பு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ வெளியே எங்கேயுமே போக முடியாது, பசங்களை கூட்டிகிட்டு ஒரு மாதம் வந்து வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும், எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் நோன்பு திறந்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அக்காவை ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அக்காவும் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் அதே ரீசன் தான் சொன்னாங்க, செம்ம ஜாலி, பஸ் பசங்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷம், ஏன்னா எதிர்பார்க்காம இன்றைக்கி போகிற முடிவே இல்லை, சடன்லி இந்த பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பணும், போகிற வழியில் வண்டலூர் ஜூவும் காட்டணும், இங்கே இறங்கிடலாமா அப்படின்னா, வேண்டவே வேண்டாம், நாங்கள்லாம் பீச்சில் போய் தான் இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே வாங்க, பீச்லேயே போய் இவங்களெல்லாம் முக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். போகிற வழியில் செம்ம ஜாலியாக பசங்கள்லாம் பாட்டும் பாடிக்கிட்டு, அப்புறம் பசங்க வந்து மாங்காய் மாங்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே எங்கேயாவது மாங்காய் தோப்பு இருக்கும், யார்கிட்டையாவது பர்மிஷன் கேட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். எங்கே மாங்காய் தோப்பு இருக்க போது அப்படியும் பர்மிஷன் இருந்தாலும் யார் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அதே மாதிரி மாங்காய் தோப்பும் வந்துச்சு, உள்ளே ஒரு வீடு இருந்துச்சு, அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டோம்னா சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதே போதும், ரெண்டு மாங்காய் அடித்தோம், ரெண்டு மூணு மாங்காய் கையிலேயே பறிக்கிற மாதிரி இருந்துச்சு, எடுத்துகிட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக கோவளத்துக்கும் நெம்லி தரகா இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வண்டியை நிறுத்தினோம். அங்கே இறங்கின உடனே பசங்க கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, என் பையன் கிட்ட சண்டையே போட ஆரம்பிச்சிட்டான். சரியான என் பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து இருக்கிற இடத்துலலாம் போய் ஏதாவது பிச்சுட்டு இருந்தா, அங்கே எல்லாம் காமெடியே பண்ணிகிட்டு இருந்தோம், அறுவடை பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பீச்சு கிட்ட தான் போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் நம்ம வண்டி நிறுத்தினத்துக்கும் பீச்சுக்கும் கொஞ்சம் தூரம்தான், கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, ஆனால் நடக்க நடக்க எங்கேயோ இருக்குது பீச்சு, கால் வழியே வந்துருச்சு, பரவாயில்ல, ஆனால் அந்த வழி நல்லா இருந்தனால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. போய் இறங்கணும், பீச்சை பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம், கிட்டே போனோடனே எங்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு, ஏன்னா அலை செம்ம பெருசாக இருந்துச்சு, ஒரு மாதிரி உள்ளே இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு, பீச்சில் வந்து குளிக்கிற மாதிரியே இல்லை, இருந்தாலும் எங்கள் ஆசை வந்து போகாது இல்லையா, அதனால் எல்லாருமே இறங்கி குளிக்க தான் இருந்தோம். வாங்க வாங்கன்னு சொன்னால் பசங்க யாரும் ஏறுற மாதிரி தெரியல, சரி ஓகே வரோம் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, சரியான ஆட்டம் போட்டுச்சு பசங்க. அப்புறம் பசங்கள்லாம் டைம் ஆகிடுச்சு, அஞ்சரை கிட்ட ஆகிடுச்சு, அப்புறம் இருட்டுற மாதிரி இருக்குது, வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே அப்படியே வர வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸில் போய் பாருங்கள், அங்கே சமைச்சு கூட சாப்பிட்றாங்க, நாங்கள் அந்த ஒரு ஐடியாவோடு வரலை, நெக்ஸ்ட் டைம் வரணும், சமைச்சு சாப்பிட்ணுன்னு பிளான் போட்டிருக்கோம், இன்னொரு வாட்டி போய் இந்த மாதிரி சமைச்சு, அங்கே நிறைய பேர் சமைச்சு வேறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்.
பசங்க அதுக்கப்புறம் வந்தவுடனே பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்நாக்ஸ் கடையில் கொண்டு போய் அக்கா கூட்டிகிட்டு போய் அப்படியே எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் டைம் அப்படியே அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.